ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மஞானமயம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம நாயன்மார்கள் பற்றின பதிவு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நேச நாயனாரை பற்றி நேசனுக்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனாராலே பாடப்பட்ட ஓர் அழகான நாயன்மார் இந்த நேச நாயனார் என்று அழைக்கப்படுகின்ற நாயன்மார் இவர் அவதரித்த திருத்தலம் காம்பிலி என்கின்ற ஓர் அற்புதமான திருத்தலம் சாலியர் மரபிலே அவதாரம் செய்தவர் இவர் நெசவுத் தொழிலை செய்து கொண்டிருந்த ஒரு சிவனடியார் மக்களுக்கு மிக அத்தியாவசியமான தொழில்களில் ஒன்றாக விளங்கியது உழவும் நெசவும் இந்த ரெண்டு தொழிலும் இல்லை அப்படின்னா மனிதர்களினுடைய மானம் உயிர் அப்படிங்கிற இரண்டுமே அங்கு காக்கப்பட முடியாது ஆக உழவு தொழிலுக்கும் நெசவு தொழிலுக்கும் மிக மிக வலிமை நிறைந்த காலம் அதனால் அவர் நெசவுத் தொழில் செய்து கொண்டிருந்தால் பாரம்பரியமாகவே அதுதான் அவங்களுடைய தொழில் ஆனால் செய்கின்ற தொழிலிலேயும் ஒரு பக்தி அப்படிங்கிறது இருந்தது செய் பக்தி அப்படின்னு சொல்லுவாங்க எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் ஒரு பக்தி இருக்கணும் நேர்மை இருக்கணும் பயம் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் தெய்வ அருள் அப்படிங்கறது அவங்களால பெற முடியும் இவருக்கு மிகுந்த பக்தி தொழில் மீதும் இருந்தது இறைவன் மீதும் இருந்தது அந்த பக்தி வைராகியமாக மாறுகிற போது தான் அங்கு ஒரு அடியார் உருவாகிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த வகையில் இந்த நேசர் தன்னுடைய தொழிலை மட்டும் நேசித்துக் கொண்டே இருந்தார் சிவபெருமானையும் நேசிக்க துவங்கினார் சிவபெருமானை நேசிக்கணும்னா அடியார்களை நேசித்தால் தானே ஆண்டவன் வசம் அவர் அப்படி அடியார்களை நேசிப்பதற்கு என்ன வழி அப்படின்னு யோசிச்சார் அடியார்களுக்கு நாம் ஏதாவது தானம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி தன்னிடம் என்ன பொருள் இருக்கிறதோ அப்பொருளை தானம் செய்வது அப்படிங்கிறது எளிமையான ஒரு செயல் இப்போ நம்ம ஒரு பழக்கடை வச்சுருக்கிறோம் பழத்தோட்டம் வச்சுருக்கிறோம் அப்படின்னா ஒரு அடியாருக்கு தினம் ரெண்டு பழம் கொடுக்கறது அப்படிங்கிறது எளிமையான ஒரு விஷயம் அதை விட்டுட்டு நான் போய் தினம் பட்டெடுத்து கொடுக்குறேன் அப்படின்னா அது நியாயமா அவருக்கு தொழில் நெசவு அதனால் அவர் என்ன பண்ணார் தான் நெய்யக்கூடிய தன்னுடைய உடைகளில் நேர்த்தியாக மேலாடையும் கோவணமும் நெய்து அதை அடியார்களுக்கு கொடுப்பார் அந்த காலத்துல அடியார்கள் எல்லாம் அப்படிதான் கோவணம் ஒன்று அப்படிங்கிறது கட்டாயமான உடையாக இருக்கும் அதற்கு மேலே மேலாடை அப்படின்னு ஒன்று அணிவாங்க இது இரண்டையுமே அவர் நெய்து 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 வச்சிருப்பார் ஒவ்வொரு அடியார்கள் வருகிற போதும் அந்த அடியார்களுக்கு அதை அன்போடு கொடுப்பார் அடியார்களும் அதை விருப்பமாக ஏற்றுக்கொள்வார்கள் அப்படி அடியாறு பெருமக்கள் மத்தியில் இந்த கோவணத்தை கொடுத்து 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 மேலாடையை தந்து 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 இவரை பற்றிய தகவல்கள் மக்களுக்கு தெரிய ஆரம்பித்தது அப்போ பலரும் சொல்றாங்க ஏப்பா இதை நாம் விலைக்கு வித்தா நமக்கு ஒரு நல்ல காசு வரும் இல்லையா ஆனால் நீ இப்படி எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்குறியே அப்படின்னு அவர் சொல்றாரு எல்லாம் சிவன் தந்தது சிவன் தந்ததை சிவனுக்கு எப்படி தர முடியும் அடியாருக்கு கொடுத்தால் தானே அது சிவனுக்கு போய் சேரும் ஆகவே இறைவனுக்கு அப்படின்னு நாம் கொடுக்க நினைப்பதை அடியார்களுக்கு கொடுத்தாலே போதும் அது இறைவனுக்கு கொடுத்ததாக ஆகும் ஆகவே என்னுடைய பணியில் யாரும் குறுக்கிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தன் வாழ்நாள் முழுவதும் இப்பணியை தொடர்ந்து செய்த இப்பணியை தொடர்ந்து செய்த காரணத்தினாலேயே இறைவன் அவருக்கு தன் அடியார் வரிசையில் இடமும் கொடுத்தார் இந்த நேசநாயனாரினுடைய வரலாறு மிக சுருக்கமான ஒரு வரலாறு தான் இவர் செய்த தொழில் நெசவு அந்த நெசவு தொழிலில் தான் நெய்த அந்த உடைகளை அடியார்களுக்கு தானமாக கொடுக்கிறார் அப்படிங்கிறது தான் இவருடைய வரலாறு பல வரலாறுகளை நம்ம பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் நிகழும் அப்படிங்கிறதுக்காக தான் இதையெல்லாம் வரிசைப்படுத்தி கொடுத்தாங்க நம்முடைய பெரியவங்க இப்போ நம்ம கூட ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம் அது என்ன தொழிலாக வேணா இருக்கலாம் ஒரு வியாபாரம் செய்யலாம் நம்ம கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதில் சிலவற்றையாவது நாம் அடியார்களுக்கு தானம் செய்யணும் அப்படின்னு கத்துக்கலாம் இப்போ நான் உதாரணத்துக்கு சொன்னேன் ஒரு பழ வியாபாரி அப்படின்னு ஒருத்தர் காய்கறி கடை வச்சிருக்கிறார வச்சுக்கோங்களேன் யாரோ ஒரு அடியாருக்கு தினோ ஒரு அரை கிலோ காய் அப்படிங்கிறத அவர் தாராளமா கொடுக்கலாம் அதுக்காக தங்க நகை கடை வச்சிருக்கிறவங்க ஒரு அடியாருக்கு தினோ இத்தனை கிராம் தங்கம் அப்படின்னு கொடுக்க முடியுமாமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அப்படி கிடையாது நம்மிடம் என்ன இருக்கிறதோ அப்பொருளையாவது வாங்கி கொடுக்கலன்னா கூட அப்பொருளையாவது நாம் தானம் செய்கின்ற போது நிச்சயமாக நம் ஒவ்வொருவருக்கும் அந்த தொழில் மீதும் இறைவன் மீதுமான பக்தி அதிகரிக்கும் அப்படிங்கிறதான் இந்த வரலாறுகள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான குறிப்பு அந்த வகையில் இந்த நேச நாயனார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த தொண்டை செய்து கொண்டே இருந்தார் இந்த தொண்டின் காரணமாக நாயன்மார்களுடைய வரிசையிலே இறைவன் அவரையும் இடம்பெறச் செய்தார் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய ரோஹிணி நட்சத்திரம் இவருடைய குருபூஜையாக அமைந்திருக்கிறது இது போன்ற நாயன்மார்களினுடைய வரலாற்று சாட்சியை நாம் கேட்கும் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்துல நிச்சயமான முறையில் இறைவனுக்கான ஒரு பாகம் அப்படிங்கறத நம்ம ஒதுக்கினோம் அப்படின்னா இறைவன் நம்மீதும் கருணை காட்டுவார் என்பது நிதர்சனமான உண்மை இது போன்ற நாயன்மார்களினுடைய வரலாற்றை தொடர்ந்து அறிந்து கொள்ள நம்முடைய ஆத்ம ஞான மயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு சிறப்பான நாயன்மாரோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது பெறுவது வாரியார் சுவாமிகளின் மாணவி கரசி. நன்றி வணக்கம்